ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் போதி நர்சரியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பிளான்ட்டு அழகான கலத்தியா என்பதாகும் கலத்தியா என்பது மாரண்டேசி குடும்பத்தைச் சேர்ந்த பூக்கும் தாவரங்களின் இனமாகும் இவை பொதுவாக கலத்தியாஸ் அல்லது பிரார்த்தனை தாவரங்கள் என்று அழைக்கப்படுகிறது கலத்தியா தற்போது அறுபது இனங்களை கொண்டுள்ளது கலத்தியா அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது இந்த செடி முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு வீட்டு தாவரமாக அறிமுகப்படுத்தப்பட்டது கலத்தியா செடியோட இலைகள் எப்படி இருக்கும் எனில் பெரியதாகவும் வண்ணமயமான வடிவமாகவும் இருக்கும் இலைகள் பெரும்பாலும் கருப்பு பச்சை இளஞ்சிவப்பு ஆரஞ்சு சிவப்பு மற்றும் வெள்ளை போன்ற பிரகாசமான வண்ணங்களுடன் பல வகையாக இருக்கும் இவற்றின் இலைகளின் அடிப்பகுதி வயலட் ஊதா நிறத்தில் இருக்கும் கலத்தியாவின் மலர்கள் மஞ்சள் லாவெண்டர் ஊதா மற்றும் வெள்ளை கலரில் இருக்கும் கோடையில் பூக்கும் பூக்கள் சமச்சீரற்ற அமைப்பை கொண்டிருக்கின்றன கலத்தியா செடியை பிளாஸ்டிக் பீங்கான் ஃபைபர் மண் தொட்டிகளில் வைக்கலாம் நாம் எந்த ஒரு செடியையும் தொட்டியில் வைக்கும் முன் தொட்டியின் அடியில் துவாரங்கள் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் கலத்தியா செடிக்கு மண் கலவை எப்படி கலக்க வேண்டும் எனில் கோகோபிட் பெர்லைட் ஆர்கானிக் கலந்து வைக்க வேண்டும் மண் கலவை லூசாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் கெட்டியாக இருக்கக்கூடாது கலத்தியாவிற்கு ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் கலத்தியா செடிக்கு தண்ணீர் எப்படி ஊற்ற வேண்டுமெனில் அதிக தண்ணீர் ஊற்றக்கூடாது கோகோபிட் காய்ந்தவுடன் தண்ணீர் ஊற்ற வேண்டும் இந்த செடிகளுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ தண்ணீர் ஊற்றினால் அழுகல் அல்லது பழுப்பு உலர்ந்த இலைகளுக்கு வழிவகுக்கும் கலத்தியா செடிக்கு சூரிய ஒளி எப்படி இருக்க வேண்டுமெனில் குறைந்த அல்லது நடுத்தரமான சூரிய ஒளியை விரும்புகிறது அதிக சூரிய ஒளி பட்டால் இலைகள் காய்ந்துவிடும் கலத்தியா செடி மூன்று அடி உயரம் வரை வளரக்கூடியது சில கலத்தியாக்கள் குளியலறைகள் சமையலறைகள் மற்றும் அதிக ஈரப்பதம் கொண்ட பிற பகுதிகளில் வைக்கப்படுகின்றன கலத்தியா செடியை பெரிய பெரிய மரங்கள் செடிகள் இடையிலும் வைக்கலாம் அதன் நிழலிலும் நன்றாக வளர்ந்து வரும் கலத்தியா செடி கிழங்குகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது விதை மற்றும் இலைகளிலிருந்தும் கலத்தியா செடி உற்பத்தி செய்யப்படுகிறது இலையை எடுத்து பதியம் வைக்கும் பொழுது இருபத்தைந்து நாட்கள் முடிந்தவுடன் நன்கு வேர் பிடித்து விடுகின்றன கலத்தியா செடி ஆயுட்காலம் சிறந்த சூழ்நிலையில் தோராயமாக ஐந்து ஆண்டுகள் வாழக்கூடியது இந்த செடிக்கு உரம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம் இந்த செடிக்கு பெரும்பாலும் பூச்சி தாக்குதல் ஏற்படுவதில்லை களத்தியா செடி எப்பொழுது வீணாகும் எனில் அதிக சூரிய ஒளி மற்றும் அதிகமான அளவு நீர் ஊற்றுவதனால் வீணாகி போகிறது இந்த களத்தியா செடியை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தான் முதன் முதல்ல இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்